வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த திரை விமர்சன நிகழ்ச்சியில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், நம்ம எஸ்டிஆர் உடைய வெந்து தனிந்தது காடு. என்னடா எல்லாருமே விமர்சனம் பண்ணி முடிச்சிட்டாங்களே, நீ வந்து இப்போ சொல்கிறீங்க அப்படின்னா, லேட்டாக சொன்னாலும் நம்ம எப்போவுமே படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது, அது வந்து ஒரு வழியில் ஒரே ஒரு வரியில் நம்ம விமர்சனம் பண்ணிட்டு போகக்கூடாது. அதே நேரத்தில் நேர்மையான முறையிலையும் சரியான முறையிலையும் நம்ம விமர்சனம் இருக்கணும் அப்படின்றதையும், நம்மளுடைய பார்வையில் படம் எப்படி இருக்குது, படத்துடைய ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப லென்த்தாக போகாமல் நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு பார்வையில் நம்மளுடைய பார்வையில் தான் நம்ம விமர்சனங்களை எப்போவுமே சொல்லுவோம், சொல்லவும் போகிறோம். அந்த வகையில் நம்ம எஸ்டிஆருடைய நடிப்பில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப எதிர்பார்ப்புகள் மத்தியில் இந்த வெந்து தெரிந்தது காடு. இந்த வெந்து தெரிந்தது காடு அப்படின்னு சொல்லும்போது இந்த டைட்டில் எல்லாருக்கும் பதிகிறதுக்கு முதல்ல நம்ம கூல் சுரேஷ் தான் காரணம். முதல்ல அவருக்கு நம்ம வணக்கத்தை போடுவோம். ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து இந்த டைட்டிலில் ஒவ்வொரு படங்களுக்கும் போய் ரிவ்யூ பார்த்துட்டு இந்த வெந்து தெரிந்தது காடு அப்படிங்கிற படத்தை எதிர்பார்ப்பை மக்கள் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் கொண்டு சேர்த்தவர் கூல் சுரேஷ் தான். அவருக்கு தான் எஸ்டிஆரே வந்து நன்றி தெரிவிச்சிருந்தார். இப்போது நம்ம இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். முதல்ல எதிர்பார்ப்பு வந்து என்ன அப்படின்னா, நம்ம எஸ்டிஆர் இந்த படத்தை மக்கள் எப்படி எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, கௌதம் வாசுதேவ் மேனன், ஏஆர் ரகுமான், எஸ்டிஆர் மூணு பேர் இணைகிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல படமாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் எல்லார் எதிர்பார்ப்புகளையும் மத்தியிலையும் இந்த படம் எப்படி ரீச் ஆனிச்சு, எப்படி கொண்டாடப்படுது அப்படிங்கிறதான் பார்க்கணும். முதல்ல நம்ம நார்மலாக கௌதம் படம் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நல்லாயிருக்கும், ஃபைட் சீன்ஸ் நல்லாயிருக்கும், அதாவது ஆக்ஷன் அண்ட் லவ் கலந்த படமாக இருக்கும், அந்த மாதிரி எதிர்பார்த்தும் போயிருப்பீங்க. இந்த படத்தில் அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கௌதம் படமா அப்படிங்கிறதே நம்ம பார்க்குற அளவுக்கு இருக்கும். ஏன்னா இது ஒரு வெற்றிமாறன் படமா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்க்ரீனில் போய் பார்க்கும்போது இந்த படத்துடைய ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்தையும் நம்ம ஷார்ட்டாக பார்த்துருவோம். இந்த படம் எங்கே, இந்த கதை எங்கே நடக்குது அப்படின்னா, மும்பையில் நம்முடைய அந்த கிராமத்து இளைஞனாவது முத்து வீரனாக வாழ்ந்திருக்காரு நம்ம எஸ்டிஆர். ஒரு தூத்துக்குடி திருநெல்வேலி சைடில் இருந்து ஒரு கிராமத்தில் இருந்து பிழைப்புக்காக இங்கேருந்து சூழ்நிலை காரணமாக ஒரு மும்பை போகிறாரு நம்ம எஸ்டிஆர். அதை அதாவது கதையோட நாயகன், அதாவது அதை ஒரு என்ட்ரியை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆரவாரம் இல்லாமல், ஒரு அலப்பறையெல்லாம் இல்லாமல், மாஸ் இல்லாமல், எளிமையாக, சட்டை கூட இல்லாமல் ஒரு 21 வயசு இளைஞன் தான் அந்த படத்துடைய கேரக்டரு. அதை வந்து அப்படியே வாழ்ந்திருக்காரு நம்ம எஸ்டிஆர். எவ்வளவோ கேலிகள் கிண்டல்கள், உடம்பு போட்டார் அப்படி இப்படி, ஷூட்டிங் வர மாட்டேறாரு அப்படி இப்படிங்கிற மத்தியில் இந்த படத்தை நடித்து ஒரு கலவையான விமர்சனத்தை அந்த படம் பெற்றிருக்கு. ரொம்பவே நல்லா வந்திருக்கு அப்படின் தான் சொல்லணும். படம் வந்து கிராமத்துலேருந்து ஆரம்பிக்குது. ஒரு வெந்து அப்படியே வெற்றிமாறன் படம் மாதிரி ஒரு தீயிலிருந்து வெளியில் வர மாதிரி பயங்கரமாக கிராமத்திலேருந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக எஸ்டிஆர் வந்து மும்பை போக வேண்டிய சூழ்நிலை. அங்கே எப்படி அப்படின்னு நம்ம, அதாவது 70s, 80s, 90s இந்த காலகட்டங்களில் பிழைப்புக்காக இந்த கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி சைடில் இருந்த பகுதி இளைஞர்கள் வந்து எப்படி இங்கேருந்து அங்கே போய் அங்கே சூழ்நிலை காரணமாக எப்படிலாம் மாறுறாங்க அப்படிங்கிறத இந்த படம் வந்து சொல்லியிருக்கதான் நான் பார்க்குறேன். நிறையா பேர் எனக்கு தெரிஞ்ச நண்பர்களே தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த சைடு நடக்கக்கூடிய இருக்கக்கூடிய இளைஞர் நிறையா பேர் தொழில்கள் வந்து மும்பையில் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எல்லாருமே சூழ்நிலை காரணமாக இங்கேருந்து போனவங்களா தான். ஏன்னா அங்கே போய் அவங்க எப்படி சந்தர்ப்ப சூழ்நிலையாக மாற்றங்கள் ஏற்பட்டு எப்படி இந்தளவு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு புரியும். இப்போ கதைகளை போகலாம். இப்போது சூழ்நிலை காரணமாக அங்கே போயிடுறாரு. அங்கே போயிட்டு ஒரு பரோட்டா கடையில் வேலை பார்க்குறாரு. பரோட்டா கடையில் வேலைக்கு போனால் அங்கே பரோட்டா கடை கிடையாது, பரோட்டா கடை நைட்டில் பார்த்திங்க அப்படின்னா அடுதடி கட்டப்பஞ்சாந்து இதுக்கெல்லாம் ஈடுபடுற இடமா இருக்குது. ஏன்னா வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக அந்த மாதிரி ஒரு இடத்துல போயிடுறாரு. ஆனால் அது தெரியாதது எஸ்டியாக இருக்குது. அங்கே பார்த்திங்க அப்படின்னா போக போக அவருக்கு வந்து நடக்கிற விஷயங்கள்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னடா நம்ம இங்கே வேலை பார்க்குறோமா, அது அப்புக்குட்டி வந்து அவங்க கூட வேலை பார்க்குறவராக இருக்காரு. அப்போ வரைக்கும் இங்கே நடக்கிறதுலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு சீன் ஆகுது. ஏன்னா பரோட்டா கடை மாதிரியே இருக்காது, சில நேரங்கள் அடிதடி இதெல்லாம் பார்க்கும்போது கொலையில் நடக்கும்போது அவருக்கு டிஃப்ரெண்ட்டாக நடக்குது, என்னமோ நடக்குது. ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறாரு, தப்பிச்சு போயிடணும் இந்த இடத்துல அப்படின்னு எஸ்டிஆருக்கு தோணி வெளியில் அந்த கதை நாயகன் முத்து போகும்போது போகும்போது தான் இந்த படத்துடைய கதையை திரும்புது. சூழ்நிலை காரணமாக அவர் வந்து அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை, அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து அந்த ஊருக்கு கிளம்புறதுக்கு அங்கேருந்து வேணாம் நமக்கு சரி வராது கிளம்பிடுவோம் அப்படின்னு கிளம்பும்போது
அந்த சூழ்நிலை காரணமாக அந்த கும்பலோட இவர் வந்து கலக்க வேண்டிய சூழ்நிலை அந்த, அதாவது அந்த ரவுடிகள் கும்பலோட அந்த அவங்க செய்கிற வேலையை இவர் ஈடுபடுறாரு. அதாவது ரவுடியாக மாற வேண்டிய கால கட்டாயமாகிடுது. அங்கே துப்பாக்கி எடுக்கிறாரு, சுடுறாரு. அங்கே ஒரு இன்ட்ரோல் பிளாக்கு பயங்கரமாக இருக்குது. அதாவது அங்கே நடக்கக்கூடிய ஃபைட் சீன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு யதார்த்தமாக இருக்குது. ரொம்பவே ஒரு அடாவடி ஆயுன்னு இல்லாமல் ஆக்சன்னா ஒரு பொரோட்டா கடை அப்படின்னா பொரோட்டா கடையில் எப்படி சண்டை நடக்கும் அப்படிங்கிறத யதார்த்தமாக ஒரு அந்த 21 வயசு இளைஞன் எப்படி பண்ணுவான், அங்கே போயிட்டு எப்படி பண்ணுவாங்கிறத பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு பாட்டு வரும், மல்லிப்பூ சாங்கு, அதெல்லாம் வந்து நம்ம எஸ்டிஆர்னா எப்படி டான்ஸ் ஆடுவார் நமக்கு தெரியும். அந்த வயசு அந்த கேரக்டரில் எப்படி டான்ஸ் ஆடுவார், எப்படி இருந்தார் அப்படின்னு வாழ்ந்திருக்காரு எஸ்டிஆர் அப்படி தான் சொல்லணும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப அங்கங்கே நமக்கு பார்க்கும்போது ஃபஸ்ட்லேருந்தே பார்க்கும்போது படம் வந்து கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரியே இருக்கும், ஸ்லோவாக தான் போவோம். இதுக்கு நம்ம கௌதமனே சொல்லியிருப்பார், படம் பார்க்குறவங்க நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு போங்க அப்படின்னு. படத்தை பொறுமையாக பார்க்குறவங்களுக்கு இந்த படத்தை புரியும். செகண்ட் ஹாப்பு போவோம், ஃபஸ்ட் ஹாப்பு நல்ல ஒரு இதோட நிப்பாட்டியிருந்தாங்க ஃபஸ்ட் ஹாப்பை. செகண்ட் ஹாப்பு போனீங்க அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக அப்படியே மாறிடும், கொஞ்சம் அங்கங்கே லேக் ஆகிற மாதிரி இருக்கும். லேக் ஆகிற இடத்துல எல்லாமே நம்ம ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் தெரிக்க விட்டுருக்காரு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த படத்துக்கு மியூசிக் பிஜிஎம் பின்னணி போட்டிருக்காரோ அப்படிங்கிறது தோண வைக்கிது. ரொம்ப அற்புதமாக இருக்குது இசை. அதில் வந்து அந்த லவ் பாட்டு ஒன்றும் இந்த மல்லிப்பூ சாங்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக தெரியுறாங்க. அவங்க வந்த காட்சிகள் செகண்ட் ஹாப்பில் அதிகமாக வந்தாலும் அவங்க வர்ற காட்சிகள் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஜிவிஎம்மை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் காட்சிகள் வந்து ரொம்ப அற்புதம் படைப்பார். ஆனால் இந்த இதில் ஏதோ வந்து கொஞ்சம் தொய்வு அசால்ட்டாக விட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கௌதமன் படங்கள்லேயே காதல் காட்சிகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு குறிப்பாக ஒரு முத்தம் கொடுக்குற சீன் இருக்கும், அந்த சீன் பார்த்திங்க அப்படின்னா கொடுப்பாரா மாட்டாரா கொடுப்பாரா மாட்டாரா, நம்ம மணிரத்னம் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப லேக் ஆகிற மாதிரியே தெரியும், ஒரு சலிப்பாக அடைகிற மாதிரி இருந்துச்சு. அந்த விஷயங்கள்லாம் சரி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா கௌதம் படம் அப்படின்னாவே ஆக்ஷன் ஒரு லவ் அந்த மாதிரி ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த சீன்ஸ் கொஞ்சம் அந்த கதைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டாரான்னு தெரியல. அந்த லவ் சீனில் கொஞ்சம் சொதப்பலாக இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாப்பில் எப்படி அங்கே உள்ள கேங்கோட மிக்ஸ் ஆகி எப்படி அவர் எஸ்டிஆர் வந்து அங்கே இருக்கார் அப்படிங்கிறதே, அங்கே உள்ள உள்ளுக்குள்ளேயே அந்த அவங்க வேலை பார்க்குற டீமுக்குள்ளேயே இருக்கவங்க வந்து எப்படி எப்படி தன்னுடைய சுயநலத்துக்காக மாறுறாங்க, எப்படிலாம் வந்து நடக்குது அப்படிங்கிறது தான் செகண்ட் ஹாப்பு. செகண்ட் ஹாப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் எஸ்டிஆர் வந்து செகண்ட் ஹாப்பில் ஒரு நல்ல மாஸாக ஃபைட் சீன்ஸ்லாம் பக்காவாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பிஜிஎம் வேறு லெவலு. செகண்ட் ஹாப்பில் என்ன அதுலேருந்து மீண்டு எப்படி ஆறாரு அப்படிங்கிறது கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிஆர் இந்த ரவுடி கொடுத்தாங்க அங்கே ரெண்டு பேர் டானாக இருப்பாங்க, அவங்களெல்லாம் முடிச்சுட்டு இவர் வந்து ஒரு நம்ம டானா அங்கே வருவார். அதான் செகண்ட் பார்ட்டில் செகண்ட் பார்ட் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற நமக்கு தெரியும். அந்த படம் கடைசி 10 நிமிஷத்தில் சிறைய பேர் சொன்னாங்க KGF3 அந்த சாயல் தான் லைட்டாக இருக்குமே ஒழிய ஃபுல்லாக KGF3லாம் கிடையாது. இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர் தான். செகண்ட் ஹாப்பில் ஒரு மாசாக அதுக்கப்புறம் எப்படி இங்கேருந்து போய் ஒரு கிராமத்துலேருந்து போன இளைஞர் ஜெயிச்சு எப்படி மாறுறாரு அப்படிங்கிறது தான் அந்த கதை. அதை வந்து அந்த ஒரு முத்து அப்படிங்கிற கேரக்டரில் எஸ்டிஆர் வாழ்ந்திருக்காரு. படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, இது மட்டும்தான் வீக்னஸ்ஸு. மற்றபடி எஸ்டிஆரோட ஆக்ஷன் மியூசிக் கௌதமனுடைய ஸ்டோரி இயக்கம் வந்து ரொம்ப பக்காவாக இருக்குது. கேமராலாம் பக்காவாக பண்ணிங்க, ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அங்கங்கே அந்த லேக் ஆகாமல் படத்தை வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக இன்னமும் கொஞ்சம் விறுவிறுப்பாக கொண்டு போயிருந்தால் படம் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கும். இப்போவும் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் இந்த பரபரப்பாக பார்க்குறவங்களுக்கு வந்து படம் வந்து கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருக்கும். படம்னா புரிஞ்சு பார்க்குறவங்களுக்கு படம் புரியும். அந்த மதியான காட்சிகள்லாம் போகிறவங்க வந்து தூங்கிடுவாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக போகும், மற்றபடி படம் ஓகே. படம் வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம். அதாவது சமீபத்தில் வந்து ஆடம்பரம் இல்லாமல் வந்த ஒரு கேங்ஸ்டர் மூவி தான் இது. உண்மையாகவே இது வந்து ஃபஸ்ட்டில் அப்படி எல்லாருக்குமே தெரியாது கேங்ஸ்டர் மூவியான்னு. அது செகண்ட் பார்ட்டில் ஒரு கேரக்டர் வரும், அதாவது நம்ம விக்ரம் படத்தில் அந்த கத்திரிக்குள்ள வச்சு கட் பண்ணுவார் பார்த்தீங்களா, அவர் வந்து இதில் வந்து ஒரு ராவுத்தருங்கிற கேரக்டர் நடிச்சிருப்பார். அவர் வந்து எதுக்கு வந்தாருங்கிறது தெரியல, திடீர்னு வருவார் செகண்ட் பார்ட்டில். மேலேருந்து பறந்து பேய் படத்தில் வர மாதிரி மேலேருந்து பறந்து வந்து அடிப்பார் இங்கே அடிப்பார். ஆனால் எஸ்டிஆருக்கும் அவருக்கும் உள்ள காம்பினேஷன் வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் செட் ஆகலை. அது வந்து அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு வில்லனாக இல்லை. அதே நேரத்தில் இன்னொரு மைனஸ் என்னென்னா படத்தில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் இல்லை அப்படிங்கிறது தான். ஒரு ஸ்ட்ராங் ஒரு பெரிய பிரபலமான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா நானாக நினச்சேன் வந்து கௌதமே வந்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுப்பாரு, கௌதமே வந்து ஒரு
கம்பா கொடுப்பார் இந்த படத்தில், வில்லனாக வந்து இந்த படத்தில் அவரே வருவார், சஸ்பென்ஸ் இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் இல்லை, அது வில்லன் இல்லாதது, ஒரு வெயிட்டான வில்லன் இல்லாதது கொஞ்சம் ஒரு மைனஸாக பார்த்து பார்த்துச்சு. மற்றபடி படம் எல்லாமே பார்க்கலாம். செகண்ட் ஹாஃபில் ஒரு வேறு லெவல், கடைசி பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்புவை பார்க்கலாம், தாடியெல்லாம் வச்சு கேஜிஎஃப்ல உள்ள யாசுபாய் மாதிரி பயங்கரமாக இருக்கும். இந்த கடைசி அந்த பத்து நிமிஷம் அடுத்த பார்ட்டுக்கான விறுவிறுப்பை வந்து நிறையா பேர் ரசிகர்கள்ட்ட கூட்டியதுன்னு சொல்லலாம். அது செகண்ட் ஹாஃபு அந்த பத்து நிமிஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப மாசாக கிளாஸாக இருப்பார் எஸ்டிஆர். இந்த அந்த பத்து நிமிஷம் தான் செகண்ட் பார்ட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை தூண்டியிருக்கு. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டால் படத்தை பார்க்கலாம். ஒரு ஆடம்பரம் இல்லாத வந்த ஒரு கேங்ஸ்டார் மூவி, பொறுமையாக பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப எதிர்பார்த்துட்டு போயிடாதே கௌதம் படம் அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு போயிடாதே. டிஃப்ரெண்ட்டான ஒரு கௌதம் படமாக இருக்குது. இதுவரைக்கும் எடுத்த கௌதமோட படத்தில் இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், புது அனுபவமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எஸ்டிஆருக்கு இந்த படம் எஸ்டிஆர் கௌதம் ஏஆர் ரகுமான் கூட்டணியில் வந்த வெற்றி படங்கள் வரிசையில் கண்டிப்பாக அந்த படத்துக்கும் ஒரு இடம் உண்டு. நம்மளுடைய மதிப்பு 5.5 போடலாம் அந்த படத்துடைய மதிப்பு. இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக திரையரங்கில் போய் பாருங்கள். நம்மளே ரெண்டு நாள் லேட்டாக தான் ரிவ்யூ போடுறோம், ஏன்னா எல்லாருமே தியேட்டரில் போய் படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இரண்டு நாட்கள் கழித்து நம்ம அந்த படத்துடைய ரிவ்யூவை போடுறோம். என்னுடைய பார்வையில் படம் வந்து எல்லாருமே பார்க்கலாம், ஆவரேஜாக படம் நல்லா இருக்குது அப்படிங்கிறது. ஒரு சூப்பர் ஹிட் மூவி தான், எல்லாருமே தியேட்டரில் போயிட்டு படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ தொகுப்பில் சந்திக்கின்றேன். நான் உங்கள் பாலா, நன்றி, வணக்கம்.